வச்சு ஓலை கொழக்கட்டை செய்ய போகிறோம். அதாவது கொழக்கட்டை வந்து பிடி கொழக்கட்டை அன்னைக்கு பண்ணேன், இன்றைக்கி வந்து பனை ஓலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஓலையை வச்சு நம்ம ஓலை கொழக்கட்டை பண்ணுவோம். அதுக்கு வந்து ஒரு 2 டம்ளர் அரிசி, பச்சரிசி எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு அதை நல்லா உலர்த்தி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வேண்டியது கருப்பட்டி எடுத்திருக்கேன், வெல்லம் போட்டுக்கலாம் கருப்பட்டியும் போட்டுக்கலாம். நான் வந்து கருப்பட்டி பனவெல்லம் இருந்துச்சு அதை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 2 கப்புக்கு 1.5 கப்பு போட்டால் போதும். நான் வந்து நீங்கள் வந்து வெல்லம் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த 2 கப்புக்கு தகுந்த மாதிரி நான் கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப்பு தேங்காய் துருவல், 1 ஸ்பூனு சுக்குப்பொடி, 1 ஸ்பூன் சுக்குப்பொடி, 1/2 ஸ்பூனு ஏலக்காய் பவுடர், கொஞ்சம் எள், இவ்வளோ தான். இப்போ வந்து நம்ம இந்த கருப்பட்டியை தட்டி வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம். தட்டி போட்டிருக்கேன். 1/2 கப்பு தண்ணி, கொஞ்சம் தண்ணி விட்டால் போதும் இது நல்லா காய்ச்சி இப்போ வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், இப்போ வந்து கருப்பட்டி நல்லா கரையட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவை திரித்து எடுத்துக்கிடுவோம். கொழக்கட்டைக்கு வேண்டிய மாவை திரித்து எடுத்துக்கிடுவோம். கருப்பட்டியை காய்ச்சி பாகு வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. மாவு வந்து ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறவரப்பாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு கொழக்கட்டை வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா பொறுப்பாக இருக்கும், இல்லாட்டி இறுக்கமாக இருக்கும். ரொம்ப நைஸாக ஆட்டினோம்னா கட்டியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. மாவை வந்து கொஞ்சம் நைஸாக இருக்கும், ரொம்ப நைஸாக இருக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த மாவு கூடவே தேங்காய் துருவல், ஏலக்காய் பவுடர், சுக்குப்பொடி, கொஞ்சம் எள், 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த கருப்பட்டி பாகை விட்டு நல்லா கொழக்கட்டை பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். எல்லாம் ஒன்று போல் கலந்துக்குவோம். அடுத்து வந்து நம்ம பாகை கொஞ்சமாக விட்டு சூடாக இருக்கு, அதனால் கரண்டியை கொண்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சூடாக இருக்கிறதுனால ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிண்டிக்கும். சூடு போனதுக்கப்புறம் நல்லா கைட்டை பிசைஞ்சு விட்டுக்குருவோம். இந்த மாதிரி கொழக்கட்டமாக பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓலை வச்சுருக்கோம்ல, அந்த ஓலையை எடுத்து அதை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதே மாதிரி கட் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி இருக்கிற மாவெல்லாம் இந்த ஓலையில் இப்படி உள்ள நடுவில் இதே மாதிரி எடுத்து வச்சுக்கிடுவோம். இந்த மாதிரி ஓலையில் நடுவில் மாவை இப்படி எடுத்து எடுத்து வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம். ஃபஸ்ட்டில் இருந்த மாவு எல்லாத்தையும் இதே மாதிரி ஓலைக்குள்ளே எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து வீட்டில் எவ்வளோ ஆள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நான் சுருக்கமாக தான் ரெடி பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த தண்ணியில் தட்டை வச்சு, இது மேலே தட்டை வச்சு இதில் இந்த தட்டு மேலே இந்த கொழக்கட்டையை எடுத்து வைப்போம். வச்சு நல்லா ஆவியிலேயே வேகணும். ஆவியிலே நல்லா வேக விட்டுருங்க. கொழக்கட்டை வச்சு 15 நிமிஷம் ஆச்சு.
வெந்திருக்கான்னு பார்ப்போம். எடுத்து பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடுவோம். நல்லா வெந்துருச்சு, கொழக்கட்டை வெந்துருச்சு. போதும், அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கொழக்கட்டை எடுத்துருவோம். அதுக்கு இப்போ கொழக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ஒன்றை பிரித்து பார்ப்போம். பாருங்கள், கொழக்கட்டை நல்லா சூப்பராக இருக்குது. இது வந்து நல்லா பனை ஓலை, தென்னை ஓலைன்னு நினைக்காதீங்க, பனை ஓலை. இதில் வச்சு சாப்பிட்டோம்னா இந்த ஓலையும் இந்த மாவும் சேர்ந்து நல்லா வேகும்போது நல்லா சூப்பராக வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சரி, நீங்களும் ஓலை கொழக்கட்டை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எழுதுங்க. நன்றி.